என்ன ஐடியா பார்க்க போறோம்னா பானிபூரி எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவும் வேற லெவல்ல வந்திருக்கு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க, வீட்டுல செஞ்சுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓகே கைஸ், பானிபூரி செய்யறது எப்படின்னு நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு பானிபூரி தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்குது, யாருக்கு வேணுமோ எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க, எல்லாமே உங்களுக்கு தான். ஒரு பிளேட் கொத்தமல்லி இலை, ஒரு பிளேட் புதினா இலை, குட்டியோண்டு இஞ்சி. இங்கே பச்சை மிளகா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 6 பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன். சாட் மசாலா 1 டீஸ்பூன். ஓகே கைஸ், இது இப்போ எல்லாத்தையும் ஒரு ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். கொத்தமல்லி இலை அண்ட் புதினா இலையை நல்லா மசிய விட்டு அரைங்க. இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப புளிக்கும், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க கைஸ், இப்போ பானி ரசம் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நீங்கள் ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது பானி பூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவு, மைதா மாவு இல்லை ரவா கலந்தும் இதேமாரி பூரி செய்யலாம். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்கினது. இது வந்து எல்லா கடையிலையும், எல்லா மளிகை கடையிலையும் இருக்கும். நம்ம அண்ணாச்சி கடையில் கூட கிடைக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பானிபூரின்னு கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. இவங்க கடையில் வாங்குகிற பூரி வந்து கொஞ்சம் புஃபியாக நல்லா வரும், பட் நம்ம வீட்டில் போடுறது அந்த அளவுக்கு புஃபியாக வராது. அதுக்காக தான் சொல்கிறேன். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்காக தான் கடையில் வாங்க சொன்னேன். பச்சை பட்டாணி, சிறிது சிறிதாக நறுக்கிய வெங்காயம், இது வந்து முட்டைக்கோஸ், முட்டைக்கோஸை சீவி எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஓமப்பொடி கிடைக்கல, அதனால நான் மிக்சர் எடுத்துக்கிட்டேன். ஓமப்பொடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து மசால் பூரி குருமால வைக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு மசித்து வச்சது, வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக உருளைக்கிழங்கு வைக்கலாம், அப்படி இல்லைனா வைக்காமலாம் இருக்கலாம். இது வந்து டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சாஸ் ஹோம்மேடு, வீட்டிலையே செஞ்சது. நான் இதுவும் எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இது வந்து மசாலா பொரிக்கு செஞ்ச குருமா. ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ பானிபூரி சாப்பிட்றலாம். உங்களுக்கு என்னாலும் ஸ்க்ரீனில் இருக்குது, எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். வேற லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது.